சனி பெயர்ச்சி குரு பெயர்ச்சி போல மக்கள் ராகு கேது பெயர்ச்சியும் மிகவும் அதிகமாக எதிர்பார்க்கின்றனர். மிதுன ராசியில் உள்ள ராகு பகவான் வரும் செப்டம்பர் மாதம் முதல் ரிஷப ராசிக்கு இடப்பெயர்ச்சி அடைந்து 1.5 ஆண்டு காலம் சஞ்சரிக்கப் போகிறார். இந்த 1.5 ஆண்டு காலம் எந்த ராசிக்காரர்களுக்கு லாபங்களும் பணவரமும் ராஜயோகமும் வரப்போகிறது என்று பார்க்கலாம். ராகு பகவான் இடப்பெயர்ச்சியால் மேஷம், கடகம், துலாம், மீன ராசிக்காரர்களுக்கு நிறைய நன்மைகள் கிடைக்கப் போகிறது. இதனால் வரை பொருளாதார நெருக்கடியில் சிக்கி தவித்தவர்கள் கூட இனி திடீர் அதிர்ஷ்டம் மூலம் பணமழையில் நனையப் போகிறீர்கள். முதலாவதாக மேஷராசி. ராகு பகவான் மேஷராசி மேஷக்காரர்களுக்கு 3ஆம் வீட்டிலிருந்து 2ஆம் வீடான தன குடும்பஸ்தானத்திற்கு ராகு அமரப்போகிறார். எனவே பண வருமானம் அபிர்விதமாக இருக்கப் போகிறது. ராகு பகவான் அள்ளி கொடுக்கப் போகிறார் உங்களுக்கு. எதை தொட்டாலும் நஷ்டமாக இருக்கிறதே, நாம் எப்பொழுது கோடீஸ்வரர் ஆகப் போகிறோம் என்று நினைத்து கொண்டிருந்த உங்களுக்கு இந்த ராகு கேது பெயர்ச்சியால் கோடீஸ்வரர் யோகமும் வரப்போகிறது. 1.5 வருடத்தில் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை சந்திக்கப் போகிறீர்கள். தயாராக இருங்கள். இந்த காலகட்டத்தில் பங்குச்சந்தை முதலீடுகள் மூலமும் லாட்டரி டிக்கெட் மூலமும் திடீர் யோகமும் வரப்போகிறது. 2வது கடகராசி. கடகம் சந்திரனின் வீடு. சந்திரனுக்கும் ராகுவிற்கும் ஆகாது என்றாலும் ராகு அமரப்போகும் இடம் லாபஸ்தானமான 11ஆம் வீடாகும். எனவே லாபஸ்தானத்தில் ராகு வரப்போவது மிகவும் சிறப்பாகும். செய்யும் தொழிலிலும் வியாபாரத்திலும் அபரிவிதமான லாபம் வரப்போகிறது. ராகு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி தரப்போகிறார் உங்களது வாழ்வில். இந்த ராகுக்கேது பெயர்ச்சி கடகராசி கடக லக்னக்காரர்களுக்கு திடீர் அதிர்ஷ்டம் கிடைக்கும் வாய்ப்பு சிறப்பாகவே உள்ளது. புதையல், லாட்டரி டிக்கெட், பங்குச்சந்தைகள் முதலீடுகள் மூலம் திடீர் பணம் வரும் வாய்ப்பும் சிறப்பாகவே உள்ளது. எனவே கடகராசி என்பர்களுக்கு பண வருமானம் சிறப்பாகவே இருக்கும். இதனால் வரை இருந்து வந்த பொருளாதார தடைகள் நீங்கி நிம்மதி பிறக்கப் போகிறது. 3வது துலாம் ராசியாகும். துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த 18 மாத காலகட்டம் திடீர் யோகம் ஏற்படும் காலகட்டமாகவே இருக்கிறது. துலாம் ராசி சுக்கிரனின் ஆதிக்கம் பெற்ற ராசி. செப்டம்பர் மாதம் நிகழப்போகும் ராகுக்கேது பெயர்ச்சியால் துலாம் ராசி துலாம் ரத்னக்காரர்களுக்கு திடீர் பண வரவும் வரும் காலகட்டமாகவே அமையப் போகிறது. உங்கள் ராசி அதிபதி சுக்கிரன் வீட்டில் ராகு அமர்கிறார். 8ஆம் வீட்டில் சுக்கிரன் வீட்டில் ராகு அமர்வது ராஜயோகத்தை கொடுக்கப் போகிறது. நீண்ட நாள் சேமிப்பு பூர்வீக சொத்துக்களின் மூலம் லாபம் பெறப்போகிறது. மேலும் முன்னோர்கள் சொத்துக்களின் மூலமும் பண வரும் வாய்ப்பும் சிறப்பாகவே உள்ளது. எனவே இந்த 18 மாதம் துலாம் ராசி என்பவர்களுக்கு சிறப்பான மாதமாகவே இருக்கப் போகிறது. 4வது மீன ராசி. மீன ராசிக்காரர்களுக்கு இந்த 18 மாதம் லட்சியம் நிறைவேறும் காலகட்டமாகவே இருக்கப் போகிறது. மீன ராசி மீன லக்னக்காரர்களுக்கு ராகு 3ஆம் வீட்டிற்கு வருகிறார். முயற்சி ஸ்தானத்தில் ராகு அமர்வது அற்புதமான அமைப்பாகும். உங்கள் முயற்சிக்கு வெற்றி கிடைக்கும். நீங்கள் நினைத்தது நிறைவேறும். உங்களது லட்சியங்களை நிறைவேற்றிக் கொள்வீர்கள் இந்த காலகட்டத்தில். உங்களுக்கு வரப்போகும் சோதனைகளை சாதனைகளாக மாற்றுவீர்கள். உங்களின் தன்னம்பிக்கையும் தைரியமும் கூட போகிறது. செப்டம்பர் மாதத்திற்கு பிறகு ராகு பகவான் 1.5 ஆண்டு காலம் நிறைய நன்மைகளையும் லாபத்தையும் அள்ளித்தரப்போகிறார் மீனராசி என்பவர்களுக்கு. நன்றி.